like, share, subscribe, and hit the bell icon. கிழங்கு மசால் செய்ய தேவையான வெங்காயம், பச்சை மிளகாய், இஞ்சி, தக்காளி, கொத்தமல்லி இலை எல்லாம் இது போல் எடுத்து வச்சிடணும். வேக வச்ச உருளைக்கிழங்கை தோல் நீக்கி எடுத்து வைக்கணும். உருளைக்கிழங்கு மசால் எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். கடாயில் எண்ணெய் ஊற்றி கடுகு போட்டு தாளிக்கணும். காயப்பொடியும் அதோடு சேர்க்கணும். நாம் எடுத்து வச்ச இஞ்சி, பச்சை மிளகாய், வெங்காயம், தக்காளி இதெல்லாம் போட்டு வதக்கணும். தேவையான அளவு உப்பும் கால் ஸ்பூன் மஞ்சள்தூளும் சேர்க்கணும். வதங்கின மசாலில் கொஞ்சம் தண்ணி ஊற்றி வேக வைக்கணும். மசால் நல்லா வெந்ததும் அதில் கொஞ்சம் மல்லி இலையை தூவணும். அவ்வளவுதான், கிழங்கு மசால் ரெடி.